வணக்கம் நேர்களே. வரலாறு நமக்கு பல அறிவு புதையல்களை அள்ளி கொடுப்பதோட மட்டும் இல்லாமல் பல கோணங்களில் தூண்டுதலாகவும் அமைஞ்சிருக்கு. ஒருவன் தன்னோட மறைவுக்கு பிறகு அவனுடைய சாதனைகளை எடுத்து கூறுவது வரலாறே ஆகும். இதில் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செய்வதற்கு அறிய பல செயல்களை செய்தும் பிறர் தொட முடியாத உயரத்தை எட்டியும் அதற்கான பதிவுகளும் அங்கீகாரமும் வரலாறுல இல்லாமல் இருப்பதே ஆகும். செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். இந்த குறளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு அறிஞரை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பல் ஆராய்ச்சி வித்தகர் குழந்தை ப. சுந்தரேசனார் அவர்களுடைய இசைப்பணியை அறிந்து, அவர்களுடைய பதிவுகள் எதுவும் வரலாறு இல்லாமல் இருப்பதை அறிந்து சில இலக்கியத்துறை சார்ந்த அன்பர்களின் உதவியோடு இந்நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதில் புதுவை தொலைக்காட்சி நிலையம் மிகுந்த பெருமை கொள்கிறது. தொடுக்கும் தடவு பழம் பாடல் தொடையின் பயனே நான் பழம்பாடல் தொடையின் பயனே, பழம்பாடல் தொடையின் பயனே, தொடையின் பயனே பயனே, தொடுக்கும் கடறு பழம் பாடல் தொடையின் பயனே, நரை பகுத்த துரைத்தி தமிழில் ஒழுகு நரும் சுவாயே நாம் தொடுக்கும் கடவுட்பழம் பாடல் தொடையில் பயனே, நரை பகுத்த துரைத்தின் தமிழில் ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழுந்த முழக்கோ ஏற்றும் விளக்கு தொடக்கம் கடவுப்பழம் பாடல் தொடையின் பயனே, நரை பகுத்த துரைத்தி தீந்தமிழில் ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகந்து அடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே, நரை பழுத்த துறை தீந்தமிழின் ஒழுது நரம் சுவையே தொடுக்கும் கடவுப்பழம் பாடல் தொடையில் பயனே
பழுத்த துறை தீந்தமிழில் ஒழுகினரும் சுவையே அகந்தை கிழங்கை அகந்து எடுக்கும் தொரும்பர் உலக்கோ இக்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சி மய இமய பொறுப்பில் விளையாடம் இளமன் பிடியேன தொடுக்கும் கடமுப்பழம் பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீந்த மொழினும் வழுதுனரும் சுவையே அகந்தை கிழந்தை அகந்து எடுக்கும் தொடும்ப உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே தோன தன தொடுக்கும் கடவு பழம் பாடல் தொடையும் பயனே நோ நரை பகுத்த துறை தீந்தமிழில் ஒழுகு நருஞ்சுவையே அகந்தை கிழந்தை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சி மயமய பொறுப்பில் விளையாடும் இளமல் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் மணிக்க வாசகர் தான் ஒருவன் என்னும் ஒருவன் தாங்கன்னாரு. அந்த ஒருவன் இங்க வந்திருக்கு பாருங்க, அது உயிர் நாடி என்ன தெரியுமா? உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் அப்படின்னு சொல்லலாம். எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் அப்படின்னு சொல்லலாம். எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் அப்படின்னு சொல்லலாம். எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அடகு பொழுத எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியனே. அது உயிர் ஓவியம் நிற்கிறாங்க மதுரையில. எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அடகு பொழுத எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே. மதுகரும்பாய் மடுக்கும் குளர்காடெங்கும் இள வஞ்சி கொடியே வருதவ மலைய துவசம் பெற்ற பெருவாழ்வே வருத வருதவே. குழந்தைப்பா சுந்தரேசனார் என்ற பெயர் பலருக்கு அறிமுகம் இல்லாத பெயராக இருக்கக்கூடும். இந்த ஆண்டு அவருடைய நூற்றாண்டு. 67 வயது மட்டுமே வாழ்ந்தவர் அவர். இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று 33 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனால் அவரை, அவர் பெயரை, அவருடைய ஆற்றலை அறியாத இன்னொரு தலைமுறை இப்பொழுது உருவாகிவிட்டது. அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. இயல் இசை நாடகம் முத்தமிழ் என்கிறோம். நடுவில் இருப்பது, நடுநாயகமாக இருப்பது இசைத்தமிழ். இசைத்தமிழுக்கென்று நூல்கள் எதுவும் இல்லை. இசைத்தமிழ் மரபையும் ஆடல் மரபையும் விளக்கி காட்டுகின்ற கருத்து கருவூலமாய் கிடைத்திருக்கிற நூல் சிலப்பதிகாரம். அது வெறும் இலக்கியமாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த காலத்தில் அதில் பொதிந்திருக்கிற இசை நுட்பங்களை, கலை நுணுக்கங்களை வெளிப்படுத்துவதற்கு மிக பெரும் உழைப்பை வழங்கியவர் ஆபிரகாம் பண்டிதர். அவர் எழுதிய நூல் கருணாமிர்த சாகரம். அதே வழியிலே வளப்படுத்தியவர் விபுலானந்த அடிகள். அவர் எழுதிய நூல் யாழ் நூல். இந்த பின்னணியில் இசைத்தமிழ் நூல்கள் அழிந்துவிட்டன என்று ஒரு பட்டியலிட்டு காட்டியது நம்முடைய அறிவுலகம். அந்த 5-ல் 1 அறிவனார் எழுதிய பஞ்சமரபு. அழிந்து போன பஞ்சமரபை மீட்டு கொடுத்த பெருமை பண்ணாய்வான் பசு குழந்தைப்பா சுந்தரேசனார் அவர்களுக்கு உரியது.
கோவை மாவட்டத்தில் வேரா தெய்வசிகாமணி கவுண்டர் என்பவருடைய வீட்டில் ஏட்டுச்சுவடியாய் உறங்கிக் கொண்டிருந்த பஞ்சமரபு குழந்தை இப்பா சுந்தரேசனார் கைக்கு வந்தது. முடுநூலாக வரவில்லை. வீட்டிற்கே அழைத்து வரப்பட்ட சுந்தரேசனார் தெய்வசிகாமணி கவுண்டரால் 4-4 ஏடுகளாகத்தான் கொடுக்கப்பட்டார். என்ன காரணமோ, நம்பிக்கையின்மை கூட காரணமாக இருக்கலாம். அந்த 4-4 ஏடுகளை பெற்று முழுநூலையும் உரை குறிப்புகளுடனும் அடிக்குறிப்புகளுடனும் உலகிற்கு வெளிப்படுத்தியவர் குடந்தைப்பா சுந்தரேசனார் அவர்கள். அழிந்து போன இசை நூல் மீட்கப்பட்டு விட்டது சுந்தரேசனாரால். அறிவுலகம் அவருக்கு என்றும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசால் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட தமிழின் இசை வரலாறு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்குகின்றது. தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், சித்தர் பாடல்கள், சிற்றிலக்கியங்களில் தமிழ் இசை செய்திகள் பொதிந்து கிடப்பதை அறிஞர்கள் எடுத்து காட்டியுள்ளனர். தமிழிசை சிறப்பை விளக்க கருணாமிர்த சாகரம், யாழ்நூல் உள்ளிட்ட மிகச்சிறந்த நூல்கள் 20ஆம் நூற்றாண்டில் கிடைத்தன. இந்த நூல்களில் இடம்பெற்றுள்ள தமிழிசை குறித்த உண்மைகளை உலகுக்கு எடுத்து காட்டி விளக்கியவர் பன்னாராய்ச்சி வித்தகர் எனவும் ஏழிசை தலைமகன் எனவும் திருமுறை செல்வர் எனவும் போற்றப்பட்ட குடந்தை பா சுந்தரேசனார் ஆவார். குடந்தை பா சுந்தரேசனார் அவர்கள் கும்பகோணத்தில் வாழ்ந்த பஞ்சநதம் பிள்ளை குப்பம்மாள் ஆகியோரின் மகனாக 28/5/1914 பிறந்தவர். 4ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றவர். பெற்றோர் இளம் அகவையில் நகைக்கடை ஒன்றில் இவரை பணியில் சேர்த்தனர். இவரிடம் இருந்த இசையார்வம் இசைத்தட்டுகளை கேட்டு இசையறிவு பெறும் வாய்ப்பை உண்டாக்கியது. பள்ளி படிப்பு இவருக்கு வாய்க்காமல் போனாலும் பல நூல்களை தாமே கற்று அறிவு பெற்றார். இசை ஈடுபாட்டால் ஆபிரகாம் பண்டிதரின் கருணாமிர்த சாகரம், பேராசிரியர் சாம்பமூர்த்தியின் இசை நூல்களை கற்று இசையறிவை செழுமை செய்து கொண்டார். குடந்தை பா சுந்தரேசனார் தமிழ், தெலுங்கு, இந்தி, சமற்கிருதம் என பன்மொழி அறிவும் தமிழ்பற்றும் கொண்டவர். பாடுதுறை வல்லுனர், எளிமையும் அடக்கமும் கொண்டவர். தமிழிசை நினைவில் மூழ்கி திளைத்தவர். ஆராய்ந்த உண்மை கண்டவர். சைவ சமய ஈடுபாடு நிறைந்தவர். சிவனையே செல்வராக விளங்கியவர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளிகள், கல்லூரிகள், பொது அரங்குகளில் தம் இசைத்திறனால் மக்களிடம் தமிழிசை குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியவர். பா சுந்தரேசனார் முதன் முதல் பிடில் கந்தசாமி தேசிகர் என்பவரிடம் இசை பயின்றார். பின்பு வேப்பத்தூர் பாலசுப்பிரமணியம் அவர்களிடம் சில காலம் இசை பயின்றார். அதன் பின்னர் 1935 முதல் ஏறத்தாழ 17 ஆண்டுகளுக்கும் மேலாக குடந்தையில் வாழ்ந்த வேதாரண்யம் ராமச்சந்திரன் என்பவரிடம் செபிசை பயின்றுள்ளார். அப்படி இப்ப இந்த காலத்துல சொல்லுவோம். வெறும் ஒலி மேல போகணும்னா சிலம்ப அந்த பானா பாவருக்கு போகணும். கையார் வளை சிலம்பு, சிலம்புங்கிற பானா எடுத்துட்டான். அங்க பா பரமாதான் ஒலி, தனி ஒலி. அந்த ஒலிக்குள்ள குறியீட்டை எடுத்து பா திருவாசகத்துல கையார் வளை சிலம்புன்னு சொல்ற போது இந்த பானா போய் பாவில போய் போகணும். கையார் வளை சிலம்பு அது புறம். காதார் காதார்
குழையாடமையார் குழல் புரள தா அது சரம் ஆ ஒலி குறியிட்டு தா தேன் பாய கையார் வளை சிலம்பு காதார் குழையாட மையார் குழல் புரள தேன் பாய வந்த ஒலிப்ப செய்யானை சேர்ந்து அறியா கை ஒலி ஆ ஒலிக்கு குடிய செய்து டா திருவாச கழித்து கையானை சேர்ந்து அறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேடியனை ஐயார் அமர்ந்தான் அசக்கணம் அமர்ந்தானை பாடுதுங்கான் கான் அது தா பாடுதுங்கான் அம்மா. முதன் முதலாக சிலப்பதிகார இசையரங்கு நடத்திய போது அவருக்கு தம்பூரா தேவைப்பட்டது. எங்களுடைய இல்லத்தில் இருந்து என்னுடைய தம்பூராவை அவர்கள் எடுத்து பயன்படுத்தி கொண்டார்கள். அதை வாசிப்பதற்கு யாரும் கிடைக்காத நிலையில் நானே அவருக்கு பின்னால் அமர்ந்து தம்பூரா இசைத்த ஒரு பெரும் பேறு பெற்றிருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்பொழுதெல்லாம் அவருடைய சொற்பொழிவுகளில் பல செய்திகளை புதிய செய்திகளை அறிய நேர்ந்தது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இசை பயிற்கும்போது வடமொழி நூல்களின் அடிப்படையிலேயே இசை இலக்கணங்கள் எல்லாம் நாங்கள் பயின்று வந்திருக்கின்றோம். அந்த இசை இலக்கணங்களுக்கெல்லாவற்றுக்கும் அடிப்படை தமிழிசை தமிழ் இலக்கியங்களில் இருப்பதை நன்கு உணர முடிந்தது. அந்த வகையில் தொல்காப்பியம் எப்படி தமிழ் மொழிக்கு இலக்கண நூலாக அமைந்திருக்கின்றதோ அவ்வாறே இசைக்கும் தொல்காப்பியமே முதல் இலக்கண நூலாக அமைந்தது என்ற உண்மை அறிய முடிந்தது. அளபிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் உள என மொழிப இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்மனார் புலவர் என்று அந்த நூற்பாவிற்கு அவர் விளக்கம் கூறும்போது இந்த எழுத்துக்கள் எல்லாம் அவற்றின் அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கும் என்பது இசை நூல்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ற ஒரு அடிப்படையான செய்தியை அறிந்து கொள்ள முடிந்தது. தற்போது நான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இசைத்துறையில் பேராசிரியராக இருந்து தமிழிசை இயல் வளர்ச்சிக்கு குடந்தை சுந்தரேசனாருடைய பங்களிப்பு கொடை என்ற அந்த ஒரு தலைப்பில் ஒரு ஆய்வு திட்டத்தை நிறைவு செய்து அதை நூலாகவும் தமிழ் பல்கலைக்கழக வெளியீடாகவும் வெளியிட்டிருக்கின்றோம். அந்த நூலில் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் அவர் கொண்டிருந்த இசையியல் கோட்பாடுகளையும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் உடைய தனித்தன்மைகள் பற்றியும் அவர் பல்வேறு அரங்கங்களில் பாடியிருந்த அந்த இலக்கிய பாடல்களை எல்லாம் சுரதாள குறிப்புகளோடு கொடுத்தும் அந்த நூலை நான் செய்திருக்கின்றேன். மோகனம், செந்துருத்தி, இந்தோளம், சுத்த சாவேரி, சுத்த தன்யாசி என்ற அந்த ஐந்து பண்களும் பெற முடிகின்றது. இந்த ஐந்து பண்களுமே ஐந்திசை நிரல்கள் என்றவாறும் ஏழிசை நிரல்கள் என்பதில் தாரத்தை முதன்மையாக வைத்து வருவது மேற்செம்பாலை. அந்த நிலையில் மேற்செம்பாலை, செம்பாலை, படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை என்றவாறு ஏழு பெரும் பாலைகளும் ஏற்படும். அந்த நிலையில் முதல் ஏழிசை பண்கள், முதல் ஐந்திசை பண்கள் என்ற இந்த நிரலை அடிப்படையாக கொண்டு இதற்குரிய விளக்கத்தை எல்லாம் இன்றைக்கு அந்த பண்களுக்குரிய பொருத்தமான ராகங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அவ்வாறு எடுத்துரைக்க அந்த பொருத்தமான ராகங்கள் எல்லாம் அவருடைய குருவான விபுலானந்த அடிகளாரும் பேராசிரியர் சாம்பமூர்த்தி அவர்களின் கருத்துக்களின் அடிப்படையிலும் அமைந்திருக்கும். அதாவது ஹரிகாம்போதி, நடபைரவி, தோடி, சங்கராபரணம், கரஹரப்பிரியா என்றவாறு ஏழு பாலைகளுக்கு பொருத்தமான ராகங்களும் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அந்த பண்களுடைய
பெயர்களை பற்றிய விளக்கங்களை சொல்லும் பொழுது சுந்தரேசனார் அவர்கள் பண்கள் பாவாலும் நிலத்தாலும் கிரியையாலும் மலர்களாலும் பெயரிடப்படும், அதாவது 103 பண்கள் எவ்வாறு பெயரிடப்படுகின்றது என்பதற்குரிய விளக்கத்தை அவர்கள் சொல்லும் பொழுது சாவக குறிஞ்சி என்றும் குறிஞ்சி என்றவாறு இடம் பற்றிய வகையில் அந்த பண்களுடைய பெயர் அமைந்திருக்கும், மன்னன் பெயரில் பண்கள் அமைந்திருக்கும் என்ற வகையில் நிருபதுங்க வர்மன் அவருடைய பெயரால் வந்தது நிருபதுங்க ராகம் என்ற ஒரு ராகம், கொல்லி பண் என்ற ஒரு பண் என்பது கிரியையால் பெயர்பட்டது, மலர்களால் பெயரப்பட்டது என்பதற்கு குறிஞ்சி முல்லை மருதம் செருந்தி இது போன்ற மலர்கள் மலர் பெயர்கள் 103 பண்களுக்கு இடப்படும் என்றவாறு எல்லாம் பண்களை பற்றிய குறிப்புகளை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அடிப்படை பண்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற அந்த 4 அடிப்படை பண்களுக்கு அடியொற்றியே பண்ணியல் திறம் திறம் திறத்திறம் என்றவாறு அந்த தமிழிசை பண் பற்றிய கோட்பாடுகளை குறிப்பிடுகின்றார். இசை என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இசை எனப்படுவது இயம்பும் காலை ஒத்துணர் ஒலியின் நீட்சியதாகும் என்று குறிப்பிடுகிறார். செவியால் மட்டுமே உணர்ந்து ஓர்ந்து உணரத்தக்க ஒரு செவ்விய அணுத்திரள் ஒலியினுடைய நீட்சி என்பதுதான் இசை என்று சொல்லியிருக்கின்றார். அந்த இசை என்பது இன்றைக்கு நாம் வடமொழியில் சங்கீதம் என்று சொல்லுகின்றோம். அந்த சங்கீதத்தில் கீதம் வாத்தியம் நிருத்யம் இது மூன்றும் சேர்ந்ததுதான் சங்கீதம். உலகம் தரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்ட ஓவரவிமைக்கும் சேன் விளங்கவிரொளி உருணர்த்தாங்கிய மதனுடை நோந்தாள் செல்லுரள் தடக்கை மறுவில் கற்பின் வாழ்நுதல் கணவன். உலக மொழிகளில் உயர்கனி செம்மொழியாக விளங்கும் தமிழ் முத்தமிழ் கூறுவுடையது. இயல் தமிழை 50 பெண்பார்ப்புலவர்கள் உள்ளிட்ட 700 படைப்பாளர்களும், இசைத்தமிழரை பாணர் விரலி உள்ளிட்ட கலை பெருமக்களும், நாடகத்தமிழை கூத்தர் உள்ளிட்ட கலை குடும்பத்தை சார்ந்தவரும் கிமு 100 தமிழகத்தில் வளர்த்த பெருமை தமிழ் பண்பாட்டின் முக்கியமான இடத்தை வகிப்பதை நாடு நன்கறியும். தமிழின் உலகின் முதல் முழு இலக்கணங்களாக கருதப்படும் தொல்காப்பியத்தில் கலைமலிந்த படைப்பாக்கத்திற்காக 34 செய்யுள் உறுப்புகளையும் அந்த செய்யுள் உறுப்புகள் தாங்கி வரும் இலக்கிய வடிவங்களில் அடிவரையாக 625 தொடைவகையாக 13,708 அது சார்ந்த இசை தோற்றத்தின் பண்களாக 11,991 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐநில பாகுபாட்டில் இயற்கையாய் எழுந்த செவ்விசை தமிழிசையே என்பது குடந்தைப்பா சுந்தரேசனார் அவர்களின் கோட்பாடாகும். தலைக்காப்பியம் பாடிய இளங்கோவடிகள் எண்ணும் எழுத்தும் இயலைந்தும் பண்ணின்ற கூத்து 15 மண்ணின் மேல் போக்கினால் பூம்புகார் பொற்றொடி மாதவிதன் வாக்கினால் ஆடரங்கில் வந்து என அரிய வெண்பாவில் தமிழ்கலை மரபை பதிவு செய்த இளங்கோவடிகளின் கருத்தை உள்வாங்கிக் கொண்டு தமிழகமெங்கும் தூய தமிழிசையை பாடி வந்தார். சிலப்பதிகாரத்தில் காணல் வரி காதையில் இடம்பெற்றுள்ள கயல் எழுதி வில் எழுதி எனும் பாடலை பண் ஆராய்ச்சி வித்தகர் குடந்தை பா சுந்தரேசனார் அவர்கள் அவருடைய சொந்த குரலிலேயே பதிவு செய்திருக்கிறார். இதனை உங்களது செவிகளுக்கு மட்டும் விருந்தாக்காமல் கண்களுக்கும் விருந்தாக்குகிறோம். வெள்ளெழுதி கையல்லெழுதி வெள்ளெழுதி கையல்லெழுதி வெள்ளெழுதி கையல்லெழுதி வெள்ளெழுதி
கையலகதி எழுந்தழுதி காரழுதி காமம் கையலகதி எழுந்தழுதி கையலகதி எழுந்தழுதி கையலழுதி எழுந்தழுதி கையலழுதி எழுந்தழுதி காரழுதி காமன் செய்யல் எழுதி தீந்த முகம் செய்யல் எழுதி தீந்த முகம் செய்யல் எழுதி தீந்த முகம் செய்யல் எழுதி தீந்த முகம் திங்களோ காணி நன்னோ செயல் எழுதி தீந்த முகம் திங்களோ காணி நன்னோ திங்களோ காணி காணீர் திமில் வாழ சீரூர்த்தே திங்களோ காணீர் திங்களோ காணீர் திமில் வாழ சீரூர்த்தே அங்கணேர் வானப்பி அங்கணேர் வானப்பி அங்கணேர் வானப்பி அங்கணேர் வானப்பி அருவி வாழ்வதுவே அங்கணேர் வாழ்த்து அருவி வாழ்வதுவே ஆனம் தனநாம் நன்னோம் தூ. திருப்பனந்தால் செந்தமிழ் கல்லூரியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தமிழ் படிப்பதற்காக தமிழ் மாணவனாக நுழைந்தேன். அதாவது 1987 ஆம் ஆண்டு. அப்பொழுது முதலாம் ஆண்டில் சிலப்பதிகாரம் பாடம் எங்களுக்கு பாடமாக இருந்தது. மூத்த பேராசிரியர்களாக விளங்கிய பேராசிரியர் கு. சுந்தரமூர்த்தி, மாவே பசுபதி போன்ற அறிஞர் பெருமக்களிடம் சிலப்பதிகாரத்தை பாடமாக கேட்கும் வாய்ப்பு எங்களுக்கு அமைந்தது. அப்பொழுது எங்களுடைய பேராசிரியர்கள் சிலப்பதிகாரத்தை முழுமையாக நடத்துவதற்கு பலராலும் இயலாது, ஓரிருவர்தான் சிலப்பதிகாரத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டார்கள் என்று சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பை விளக்கும் பொழுது குறிப்பிட்டார்கள். ஏனென்றால் சிலப்பதிகாரத்தில் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய அரங்கேற்றுக்காதை, அதனை அடுத்து அடுத்து வரக்கூடிய காணல் வரி போன்ற பகுதிகளை விளக்குவதற்கு தமிழறிஞர்கள் பலரும் தயங்குவார்கள். ஏனென்றால் சிலப்பதிகாரத்தினுடைய அரங்கேற்றுக்காதையில் இசை, கூத்து, நாட்டியம் தொடர்பான பல்வேறு கலைச்சொற்கள் இடம்பெற்றிருந்தன. இவற்றை விளக்குவதற்கு இயலாத காரணத்தால் பல்கலைக்கழகங்களில் அரங்கேற்றுக்காதை நீங்களாக என்று பாடமானது அமைக்கப்பட்டிருக்கும். ஆக அரங்கேற்றுக்காதை, காணல் வரி முதலிய முக்கியமான பகுதிகள் நடத்துவதற்கு இயலாது என்று பேராசிரியர்கள் சொன்னதனால் அந்த பகுதிகளில் அதிகமாக கவனம் செலுத்தி அரங்கேற்றுக்காதையை முழுவதுமாக நான் அப்பொழுது மனப்பாடம் செய்தேன். தெய்வ மால்வரை திருமுனி அருள எனத் தொடங்கி விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தேன் என்று வரக்கூடிய 175 வரிகளும் அப்பொழுது எனக்கு மனப்பாடம். ஆக அரங்கேற்று காதைக்கு யார் சரியாக பொருள் சொல்வார்கள் என்று நான் பேராசிரியர்களை வினவிய பொழுது பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா. சுந்தரேசனார் அவர்கள்தான் மிகச்சிறப்பாக அரங்கேற்று காதையை விளக்குவார்கள் என்று குறிப்பிட்டார்கள். குடந்தை சுந்தரேசனார் அவர்களுக்கு
தமிழிசை உலகில் பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு தமிழிசை அறிஞரும் ஒவ்வொரு பாடத்துறையில் பல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் குடந்தை சுந்தரேசனார் அவர்கள் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழின் அரிய நூல்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், சித்தர் பாடல்கள், சிற்றிலக்கியங்கள், இன்றைய திரை இசை உட்பட அனைத்து துறைகளிலும் வல்லவராக குடந்தை சுந்தரேசனார் அவர்கள் விளங்கியுள்ளார்கள். 4ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாலும் தமிழ், தெலுங்கு, இந்தி, சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய 4 மொழிகளில் பேராற்றல் பெற்றவராக விளங்கினார்கள். சிலப்பதிகாரத்தை எடுத்து விளக்கும் பொழுது கம்பராமாயணத்தையும் இணைத்து விளக்குவார்கள். புறநானூற்று பாடல்களை மிகச்சிறப்பாக பாடி பொருள் சொல்வார்கள். தேவாரத்தை சொல்லும் பொழுது 4000 திவ்ய பிரபந்தமும், 4000 திவ்ய பிரபந்தத்தை விளக்கும் பொழுது தேவார திருப்பதிகங்களும் விளக்கம் பெறும். அவர் தம்முடைய மிகப்பெரிய இசை ஆற்றலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து மக்களிடம் தமிழிசை உணர்ச்சியை ஊட்டுவதற்காக ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து உழைத்துள்ளார். அவரினுடைய தமிழிசை பணி தமிழ் இலக்கிய வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக விளங்குகிறது. பொதுமக்களை சந்தித்து உரையாற்றக்கூடிய பேராற்றல் பெற்றிருந்த அதே நிலையில் கற்றோர் அவையிலும் அவர் மிகச்சிறப்பாக உரையாற்றியுள்ளார். பல்வேறு மலர்களில் அவருடைய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக தமிழ்ச்சங்கத்தினுடைய இதழிலும், கரந்தை தமிழ்பொழிலும், நித்திரம் என்று சொல்லக்கூடிய இதழிலும், தமிழர் நாடு என்று சொல்லக்கூடிய அறிஞர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் அவர்களினுடைய இதழிலும் பல்வேறு கட்டுரையை எழுதியுள்ளார்கள். தமிழிசை குறித்து குடந்தை பா. சுந்தரேசனார் அவர்கள் சில முடிவுகளை வெளிப்படுத்தி உள்ளார். அவை: தமிழ் மக்கள் இசையை உணர்ந்தது குழற்கருவிகள் வழியாகும். முல்லைநில மக்களே குழற்கருவிகளையும் யாழ்கருவிகளையும் கண்டுபிடித்தனர். முதலில் குழல் கருவி 5 துளைகளை கொண்டிருந்தது. அதுபோல் 5 நரம்புகள் கொண்ட யாழ் பயன்படுத்தப்பட்டது. 5 துளைகளின் வழியாக எழுந்த 5 இசைகளே ஆதி இசையாகும். குழற்கருவி முந்தியது எனினும் யாழ்கருவியின் வாயிலாகவே இசை வளர்ச்சியுற்றது. இசைத்தமிழில் முதல் இசைக்கு பெயர் தாரம். முதல் 5 இசைப்பண்ணின் இசை நிரல் முதலியன: 1 தாரம், 2 குரல், 3 துத்தம், 4 உழை, 5 இழி என்பன. முதற்பண்ணாகிய தாரம் என்பது ஆசான் எனவும், ஆசான் திறம் எனவும், காந்தாரம் எனவும் பல பெயர்களில் வழங்கின. இன்று மோகனம் என்று வழங்கப்படுகின்றது. 2வது பண் குரல் பண் என்பது செந்திரம், செந்துருதி, செந்துருத்தி என முன்பு வழங்கப்பட்டு இன்று மத்தியமாவதி எனப்படுகிறது. 3வதாகிய துத்தப்பண் இந்தளம், வடுகு என பண்டு பெயர் பெற்று இன்று இந்தோளம் எனப்படுகிறது. 4வதாகிய உழைப்பன் சாதாளி எனப்பட்டு இன்று சுத்த சாவேரி எனப்படுகிறது. 5ஆம் பண்ணாகிய இழிப்பண் தனாசி எனும் பெயர் பெற்று இன்று சுத்த தனியாசி எனப்படுகிறது. தென்னிந்திய இசைக்கு அடிப்படையான இசை பழந்தமிழகத்தில் வழங்கப்பட்ட இசையே ஆகும். பழைய பண்முறைகள் இன்றளவும் தமிழ்நாட்டில் தேவாரங்களிலும், திருவாய்மொழியிலும் மற்றும் பிற திருமுறைகளிலும் உள்ளன. திங்கன் மாலைவன் கூடையான் சென்னி செங்கோல் அது ஓசி. திங்கன் மாலைவன் கூடையான் சென்னி செங்கோல் அது ஓசி. திங்கன் மாலைவன் கூடை சென்னி செங்கோல் அது ஓகேர். திங்கன் மாலை வன் கூடையான் சென்னி செங்கோல் அது ஓகே. கங்கை தன்னை புணர்ந்தாலும்
கங்கை தன்மை புணர்ந்தாலும், கங்கை தன்மை புணர்ந்தாலும், கங்கை தன்மை புணர்ந்தாலும், கங்கை தன்மை